ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது லத்தி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை. இந்த எபிசோட பார்க்கறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எடுத்துங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தொடர்ந்து எனக்காக அதை செய்யுங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட். லத்தி இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களை விஷால், சுனைனா, பிரபு, தலைவாஸ் விஜய் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த லத்தி படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேஸில் மாட்டிக்கிட்ட ஒரு போலீஸ்காரர் கான்ஸ்டபுள் அவர் அதுலேருந்து வெளியே வந்தாரா இல்லையான்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து முருகானந்தம்னு ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளாக இருக்கார், நீலாங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு மனைவி, ஒரு பையன், குட்டி பையன். ஸோ இப்படி போயிட்டு போது அவருக்கு சஸ்பென்ஷன் ஆகிட்டார். அவர் வந்து ஒரு வருஷம் சஸ்பென்ஷனில் இருக்கார். ஏன் அப்படின்னா, ஒரு கேஸ் அவர் எடுத்து பண்ணும்போது அந்த கேஸில் கொஞ்சம் சொதப்பிருக்கிறதுனால அவர் வந்து ஒரு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு அவர் டியூட்டியில் ஜாயின் ஆனாரா, அதன் பிறகு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து அந்த கேஸ் மூலமாக வருது, அதுலேருந்து அவர் வெளிவந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனைனா அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி, அப்படின்னு ஒரு ஒய்ஃபாக இருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு வேலை இல்லாமல் இருக்கும்பொழுது அவர் போய் எல்லாருக்கையும் திரும்ப திரும்ப அந்த வேலைக்காக வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த சீன்ஸ்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பாலசுப்ரமணியுடைய அந்த ஒளிப்பதிவும் சரி, அங்கே முக்கியமாக அந்த ஹைதராபாத்தில் அந்த பில்டிங்லே வந்து எடுக்கிற விஷயங்கள், அதுக்கான லைட்டிங், அதற்கான மெனக்கடல்கள், அது எல்லாமே படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பேசணும்னா, இது என்ன தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் ஒரு கதைன்றது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார வந்துடணும். இந்த கதை வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளார வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறப்ப வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பில்டிங்கில் தான் வந்து இந்த படத்தினுடைய கதையே முடியுதுன்னு வச்சுக்காங்களா. அந்த பில்டிங்கை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, அது ஒரு நைட் எஃபெக்ட், லைட்டை ஆன் பண்ணுவாங்க. அப்போ அந்த பில்டிங்க்கு அவ்வளோத்துக்கும் லைட்டு போட்டுருக்கணும், அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு டைரக்டருக்கு வந்து ஒரு மொத படம் அப்படின்னும்பொழுது, அது அந்த கன்சிடரேஷனாக இருந்து தான் நம்ம எப்பயுமே ஒரு சினிமாவை நம்ம வந்து அணுகணும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் என்ன தான் நான் உழைச்சாலும் வந்து எக்ஸாம் பேப்பரில் வந்து நான் வந்து எழுதும்போது நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்புடையது இல்லை இல்லையா. அங்கே ஏதாவது நீங்கள் வந்து எழுதி ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரிசல்ட் வரும். ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். என்னென்னா, இன்டர்வியூ வரலையும் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து எழுதுன்னு போகிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். சரி, அது வந்து ஓகேன்னாலும் கூட, அதுக்கப்புறம் அந்த பில்டிங் போன அப்புறம் வந்து ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு வச்சுக்காங்களா. இப்போ ஒரு ஹீரோனா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒலிக்கீட்டு மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும், அது ஒரு சஸ்பென்ஸாகவே போய் அந்த கேரக்டர் திடீர்னு வந்து ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இதுக்கு வந்து உதாரணங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு, லத்தியால் ஒருத்தர் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதே வந்து ஹீரோ வந்து ஒரு இரும்பு ராடால் அதே மாதிரி பாதத்தில் அடிக்கும்போது, அதுவும் இல்லாத யாருமே அங்கே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து யாரும் மறக்கட்டே வச்சு இல்லை, வச்சுக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ராடு, இரும்பு தடி, அந்த மாதிரி இரும்பான அந்த விஷயங்கள்லாம் வச்சுட்ருக்காங்க. அவரை போட்டு அங்கே அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க, அவர் எதுவுமே ஆக மாட்டுது. அப்போ அதே மாதிரி இந்த காலில் குத்திக்கிற காட்சியெலாம் வந்து நகைப்பாகவே இருக்காது, கண்ணுக்கு எதிரவே தெரியுதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே போகலாம். நான் எனக்கு நான் சில நேரத்தில் யோசிப்பேன், இது எப்படி இவங்க சொல்லி அதை எப்படி அவர் வந்து கன்வின்ஸ் ஆகி நடிச்சிருப்பாரு. ஒரு கோரியாக வரும்போது கேள்விகள், ஏன்னா இந்த படத்தில் அவர் வந்து விஷால் நடிக்கும்போது அடியெலாம் போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த போர்ஷன் மட்டுமே படம் ஃபுல்லாக அந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வரும்னு வச்சுக்காங்க. இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து அந்த கட்டடம் தான் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, ஃபைட்டர்ஸு, எவ்வளோ செலவு அது, ஏன்னா உண்மையிலே அது பிரம்மாண்டமாக காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய இடங்கள்ல அது லாஜிக் மிஸ்டேக்ஸாக போகும்போது, ஒரு லத்தியால் ஒரு மரத்தால் அடிக்கிறதுக்கும் ஒரு வந்து இரும்பு ராடார் அடிக்கிறதுக்குமான வித்தியாசங்கள், அதில் பேசக்கூடிய டைலாக்கு, அதில் ட்விஸ்ட் வைக்க ரெண்டு புதச்சி வச்சதை போய் ஒரு தேடுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அயற்சியை தான் கொடுக்குது. உதாரணத்துக்கு வந்து 1988 டைஹார்ட்னு ஒரு படம், ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் டைமில் இந்த ஜான் மெக்காலன் அவன் லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் அவங்க வந்து டிடெக்டிவாக இருக்கிற ஒரு போலீஸ்காரன், அவன் வந்து ஒரு கட்டடத்துக்கு வந்து போய் எல்லோரும் வந்து ஹாஸ்டேஜஸ்லாம் மாட்டிக்குவாங்க. அப்போ அவங்க உள்ளார போய் அங்கே இருக்கிறவங்கலாம் எல்லாரையும் எப்படி காப்பாற்றுறா அப்படின்றது தான் அந்த கதை. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கடந்து கதைக்கு உள்ளார வந்துடுவாங்க. அந்த கதைக்கு உள்ளார வந்ததுக்கு அப்புறம் படகுலுமே அந்த கட்டடம் தான். அந்த கட்டடத்துக்குலேருந்து எப்படி ஏன்னா இந்த படத்தை பொறுத்தவரையும் வெளியிலேருந்து எந்த உதவிகளுமே இல்லை. ஒரு கான்ஸ்டபுள் அவர் என்னென்னோ பண்ணுறாரு, அதற்கு வந்து அதாவது என்னதான் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமா,
அதுதான் மேட்ரு. எல்லாம் முடிகிறப்ப வந்து அந்த தடியால் அடிக்கிறபோதெல்லாம் எனக்கு வந்து பயங்கர வலின்னு வச்சுக்கலாம். அந்த கால் அடிக்கும்போது கடைசியாக வந்து ஒரு வில்லை வந்து ஒரு சராகவும் ஒரு கத்தியிட்டு குத்துறாரு. அது படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் வயிற்றில் குத்துற மாதிரியான ஒரு விஷயந்தான். அதேமாதிரி எட்டி நடுமாறம் உதைக்கிற மாதிரி கடைசி ஒரு சீன் இருக்கும் வில்லனை, அதுவும் நம்மளும் உதைக்கிற மாதிரி தான் இருந்து வச்சுக்கோங்களேன். உண்மையிலே வந்து ஏன் வந்து இதை வந்து ஒரு திரைக்கதையை அமைக்கும் போது ஏன் அதை வந்து அதில் வந்து இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லையா போகவே இல்லையான்ற நிறைய கேள்விகள் இருந்தாலும் ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட் திஸ் செகண்ட் ஆஃப் அண்ட் ஆல். இது எல்லாமே வேலைக்கு இறச்சி நேரம் தான் நான் பார்க்குறேன். இப்போ யுவன் சக்கரராஜோட மியூசிக் ஓகே, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஓகேனாலும் கூட ஒன்றும் பெரிதாக அது வந்து கவரவில்லை அப்படின்றது தான் அங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் கூட மதிப்பு 5.5 ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் அது தட் த சாய்ஸ் யூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வினோத்குமார் அவர்களுடைய இது முதல் படம், முதல் படம் எடுக்கிறதும் அதை வெளியிடுறதும் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்னு தெரிஞ்சாலும் கூட பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின் தான் சொல்ல முடியும். ஸோ தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த படங்களில் அவர் தன்னை வந்து நிரூபிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறோம். வாழ்த்துக்கள். வேற என்ன உங்கள் கருத்துக்களை தானால பின்னுங்களை தெரிவிப்பாங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அவர் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.